ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இருக்கிற ரீஜியன் பேர் வந்து செட்டிநாடு. இவ்வளோ பெரிய பில்லர்ஸ் எப்படி ஹைட் பண்ணியிருப்பாங்க, எப்படி மோல்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம இமேஜின் கூட பண்ண முடியாது. இப்போ இந்த ஏரியா வந்து வளவுன்னு சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்னாஸ் வ்ளாக். எல்லோரும் வந்து சிதம்பர விலாஸ் பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இது வந்து பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி டூர் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இருக்கிற ரீஜியன் பேர் வந்து செட்டிநாடு. ஒரு ஏரியா வந்து செட்டிநாடுன்னு சொல்ல மாட்டாங்க. 76 வில்லேஜஸ் சேர்ந்தது தான் செட்டிநாடு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருங்க, ஒரு ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 50-60 ஹவுசஸ் இந்த மாதிரி இருக்கும். செட்டியார் சிங்கம் இல்லாமா, செட்டியார் சிங்கம் வந்து செட்டிநாடுல நேம் வந்ததே செட்டியார்ஸ் வந்து இங்கே வந்து மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறமா தான் செட்டிநாடுன்ற ஊரே வந்ததுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மைக்ரேட் ஆனது வந்து காவேரி பூம்பட்டினம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூம்புகார் இங்கேருந்து ஒரு 194 கிலோமீட்டர்ஸில் இருக்க டிஸ்டன்ஸில், அங்கேருந்து இங்கே வந்து அவங்க மைக்ரேட் ஆனது வந்து 18th century. ஏன்னா அங்கே இருந்தப்போ சுனாமி அந்த மாதிரி வேவ்ஸ்லாம் அப்போவே வந்திருக்கு, லைக் 100-200 இயர்ஸ் முன்னாடியே. அங்கே இருந்தப்போ வந்து வெல்த் எல்லாம் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபேமிலி வெல்த் எல்லாம் லூஸ் பண்ண ஆரம்பிச்சுனும் தே ஸ்கேட் டு ஸ்டே இன் அ கோஸ்டல் ஏரியா. சி ஏரியாவில் இருக்கக்கூடாது, நம்ம ட்ரை ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏரியா அந்த ரீஜன் வந்து ரொம்ப ட்ரை. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீனரிஸ்லாம் நிறைய பார்க்க முடியாது. இங்கே மைக்ரேட் ஆனதப்போ இங்கே வந்து புதுக்கோட்டை கிங் தொண்டைமான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, செட்டியார்ஸ்னாலே பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோன்னா நம்ம ரீஜன் வந்து இன்னும் ரொம்ப டெவலப் ஆகும் அப்படிங்கிற ரீசன்க்காக என்ன பண்ணியிருக்காரு தொண்டைமான், உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ லேண்ட் கொடுத்துருக்காங்க. லேண்ட் கொடுத்துட்டு யூ கேன் லிவ் ஹியர் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரிலாம் வீடு கட்ட போகிறாங்கன்னு அவருக்கே தெரியாது. எப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் லைக் பிகினிங் ஆஃப் 19th century இந்த மாதிரி வீடுங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடு கட்டினது வந்து 1897. ஓகேங்க, 1897, 7 இயர்ஸ் ஆயிருக்கு. ஒரு செட்டியார் வீடு கட்டுறதுக்கு மினிமம் 7 இயர்ஸ் ஆகுமா. பிகாஸ் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்துட்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து கடல் வழியாக எடுத்துகிட்டு வந்து ஷிப்லலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு பம்பியாக கட்டுவாங்க. இந்த வீடு சைஸ் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர். ஒரு வீடு பாத்தீங்கன்னா ஒரு தெரு ஃபுல்லா கவர் பண்ணும். நம்ம இங்க இருந்து ஸ்ட்ரீட்ல இருக்கோம், இந்த பேஸ் முடியும் போது பாத்தீங்கன்னா அடுத்த தெருக்கு போயிருவோம். ஓகே ஓகே. எல்லா செட்டியார் வீடு அப்படிதான், சின்ன சின்ன வீடுங்க நீங்க பாத்து மேல ஏறி பார்த்தோம்னா நீங்க என்ன ஃபுல்லா பாக்கலாம் நிறைய வீடுங்க. இது ஒரு சின்ன வில்லேஜ் தான், கடியாப்பட்டின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு 50-60 வீடுங்க இந்த மாதிரி இருக்கு. கடியாப்பட்டின்னு சொல்லுவாங்க. ராமச்சந்திரபுரம், ராமச்சந்திரபுரம் வந்து ஒரு 3 ஊர் சேர்ந்தது ராமச்சந்திரபுரம், குடி குடி ஊரா இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. 1897 இதுதான் வந்து இந்த டோரோட சாவி. இது மட்டும் வந்து 1/2 kg இருக்குமா. இந்த போமா டீக்கும் இதுக்கும் டெல்வி டிஃப்ரென்ஸ், பட் இட்ஸ் சேம் ஃபேமிலி, டீக் ஃபேமிலி. சாட்டின் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இது என்ன பெரியவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய வீடுலாம் இருக்கும்போது அப்போல்லாம் வந்து வசமாக மெஷினரிஸ் எலக்ட்ரிசிட்டியே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. அப்போ தண்டர் ஸ்ட்ராங்கெல்லாம் வரும்போது இந்த மாதிரி பிளானிங் நம்ம பார்க்கலாம், டிசைனிங்காக வச்சுருப்பாங்க இந்த கிளாஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கிடையாது. தெர் இஸ் சயின்டிஃபிக் ரீசன் பிஹைண்ட். இதுக்கு பின்னாடி ஸ்டோன் இருக்கும், இதுக்கு நடுவில் அயன் ராட் இருக்கும், எல்லாமே மோல்டட். நீங்கள் ஒரு இதில் கூட ஆணி எதுலையுமே பார்க்க முடியாது, ஆணி எதுலையுமே அடிச்சுக்க மாட்டாங்க. இனி நாங்கள் இப்போ ரெஸ்டோர் பண்ண அப்புறமா வயரிங் அது இதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோல்டட். இவ்வளோ பெரிய பில்லர்ஸ் எப்படி ஹைட் பண்ணியிருப்பாங்க, எப்படி மோல்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம இமேஜின் கூட பண்ண முடியாது. மோல்டட், எல்லாமே மோல்டட். யோசிச்சு பாருங்கள், இது வந்து தண்டரை வந்து அப்சர்வ் பண்ணுமா, இடி இடிச்சதுன்னா இழுத்து ஃப்ளோரில் விட்டுடுமா. ட்ரூ ஆல்சோ, நீங்கள் வேறு செட்டியார் வீட்டில் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக இருக்கும். இதில் ரீசன் பிஹைண்ட் அது சயின்டிஃபிக்காகவே இட்ஸ் ப்ரூஃப். இந்த ஏரியா வந்து வளவுன்னு சொல்லுவாங்க. வளவு, வளவு
ரொம்ப இம்பார்ட்டன்ட். மழை பெஞ்சா தண்ணி வந்து இங்க போகும், ட்ரைன் ஆகி இங்க பாத்தீங்களா உள்ள போடும். இது வழியா அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய சாக்கு பானை வச்சு ட்ரை லேண்டுக்கு வாட்டர் எல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க செட்டியார் இந்த மைக்ரேட் அந்த டைம்ல நவகிரக டெம்பிள் ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க செட்டிநாடுல 9 டெம்பிள்ஸ் கட்டினாங்க, கட்டி 9 டெம்பிள் பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் வாட்டர் சேவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் இப்போ தான் சொல்கிறாங்க. அவங்களாம் அப்போவே பிளானிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போகிற வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டெம்பிள் பாண்ட். அதே மாதிரி வளவு வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு வளவில் தான் நடக்குமா, கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் அவங்களோட மோஸ்ட் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஏரியாவில் நடக்கும்போது இது வந்து பொம்மை கொட்டகை, நிறைய பொம்மை எல்லாம் இருக்கு மேல. பொம்மை கொட்டகை இந்த ஏரியா வந்து ஸ்பெஷலி ஃபார் தி லேடிஸ். இந்த கோட்டையில இந்த ஆக்சஸ் ஃபுல்லாவே மோஸ்ட்லி லேடிஸ் ஆக்சஸ்ல தான் இருக்கு. பக்கத்துல கிச்சன் இருக்கு. ஆக்சுவலாக அங்கே என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்த ஸ்ட்ரீட்டு இங்கே. இது அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கே வந்தாச்சு. இவ்வளோ பெரிய இடம் இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு வெல்லு நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, அது வந்து ஹைஜீன்காக யூஸ் பண்ணுவோம். ஹைஜீன் வீட்டில எல்லாம் வெளியில எல்லாம் போயிட்டு உள்ள வந்தாங்கன்னா கை கால் அளந்து வாஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்போலாம் இது வந்து கிச்சன் யூஸ்க்காக பண்ணுறது. இன்னொன்று வந்து சோயிங் பொருள் வேலை இருக்கு கார்னர்ல, அது வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் தோட்டம் மாதிரி இருக்கும் பேக் யார்ட் மாதிரி, அது வந்து அந்த யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பேர் வந்து கல்யாணப்பட்டகை. கல்யாண கொட்டகை ஓகே. செட்டியார் வீட்லேயுமே கல்யாண கொட்டகை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவுமே கோட்டை எடுத்து பக்கத்தில் இருக்கும். மேரேஜஸ் நடக்கிற டைமில் அது வந்து ப்ரீ வெட்டிங் செரமனி ஹால் மாதிரி, லைக் என்கேஜ்மெண்ட்ஸ் ஏதாவது டாக்ஸ் பிட்வீன் பிரைட் க்ரூம் சைடு அவங்க கிட்ட டாக்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கணும். லைக் செரமனிஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். இது பேர் பந்தி ஹால்னு சொல்லுவாங்க. எதுங்க? பந்தி ஹால். பந்தி ஹால் ஓகே. மேரேஜ் நடக்கும்போது பந்தி வந்து இங்கே நடக்கும். ஓகே ஓகே. ஒரு 2-1 பீப்புள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஹால் அது. இந்த ஹாலில் வந்து கெஸ்டோடைய என்டர்டெயின்மெண்ட்காக பல்லாங்குழி, பரமபதம், அப்புறமா செஸ் போர்டு, கேரம் போர்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணணுன்னா ரூம் ரெண்ட் வந்து ஒரு கப்புளுக்கு இன்றைக்கி மார்னிங் 11:00 நாளைக்கு மார்னிங் 11:00 ஒன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஃபுட்டோட பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இந்த ரெண்டு நேரமும் பஃபே வித் லஞ்ச் வந்து ஃபுல் மீல்ஸ் இதெல்லாத்துக்குமே சேர்த்து வந்து 8000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து குக்கிங் செஷன் இருக்கும், ப்ராப்பர்ட்டி டூர் இருக்கும், வில்லேஜ் டூர் எல்லாமே இன்க்ளூடட். கீழே பார்த்தா தர்பார் ஹாலுடைய ரூஃப் தான் அது. உள்ள வந்து அந்த மேலே உட்டன் சீலிங் மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது வந்து இந்த போல்ட்டு தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கான் ஃபுல்லாக. இது பில்லர் எதுவும் இல்லை, இதுதான் வந்து தாங்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இந்த வந்து இந்த கார்னர் வரும் ஃபுல்லாக இருக்கு.
டின்னர் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி சாறு, சாலட்ஸ், ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க, பெப்பர் ரைஸ் வச்சுருக்காங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் சாம்பார், அப்புறமா ரசம் வச்சுருக்காங்க, அப்புறம் சட்னி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் நான்வெஜ் வெரைட்டிஸும் இருக்குது, அப்புறம் ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மார்னிங் வியூ இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஜூஸ் வச்சுருக்காங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, பனானா, அப்புறம் ஜெல்லி பட்டர், சாரி ஜெல்லி இல்லை ஜாம் பட்டர், கார்ன்ஃப்ளேக்ஸு, சேமியா கிச்சடி, கோதுமை உப்புமா, சாம்பார், மூணு விதமான சட்னிகள், பால் பணியாரம், எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜீவன் பொங்கல் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிதம்பரம் விலாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு பிளேஸு, எல்லாருமே போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். இதே போல் இன்னும் நிறையா ட்ரிப்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.